நம்பலாமா நம்ப கூடாதா என்ற சந்திரமுகி படத்துல வடிவேலு பேசுற காட்சி ரொம்ப பிரபலமானது. இந்த கேள்வி நம்மள பல பேத்துக்கு இருக்கு. பேய்களை பற்றி பேசினாலே கண்ணை மூடிக்கொள்பவர்கள் பல பேர், பயந்தாங்கோழியாக இருந்து கொண்டு வீரவசனம் பேசுபவர்களும் பல பேர். இருந்தாலும் இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பயப்படாமல் பார்ப்போம். வாருங்கள். அடுத்தபடியாக பேய், பிசாசு, ஆவி, காற்று, கருப்பு, முனி என்று சொல்லக்கூடிய அருவுருவங்கள். அதாவது ஒரு மனிதன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், உடனே இறந்து விடுகிறான். இறந்த உடனே அவனுடைய உடம்பை ஒன்று எரித்து விடுகிறோம், இன்னொன்று நாம் பூமியிலே புதைத்து விடுகிறோம். அதோடு முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். அது இல்லை, அது தவறு. நான் உடம்பைத்தான் மறைக்கிறோம், உடம்பைத்தான் எரிக்கிறோம், உடம்பைத்தான் அழிக்கிறோம். ஆனால் அது இருக்கு எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஆவி, ஆன்மா, ஆரியர் மூன்றும் வெளியே வந்து விடுகிறது. அந்த ஆவி ஆன்மா ஆரியருக்கு என்ன விதமான தாகம், வேகம், வெறி எல்லாம் இருக்கிறது. அதை தணித்து கொள்வதற்காக அந்த ஆவி, அந்த ஆன்மா ஆரியர் வந்து துடித்து கொண்டு எங்கேயாவது மனித உடலை புகுந்து கொண்டு தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது. அதாவது பேய்களாலும் ஆவிகளாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருளால் பாதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அந்த பாதிப்பு தான் இருள். அந்த இருளை நம்முடைய பூஜை முறைகள் மூலமாக, கலைகள் மூலமாக, இந்த ஓமம், ஓகம், யாகம், யக்கியம், வேள்வி மூலமாக நாங்கள் நடப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஐடியா குடோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.